ஐயா வணக்கம். வணக்கம். நெல்லை சு முத்து, நாடறிந்த எழுத்தாளர். நீங்க வந்து அறிவியல் எழுத்துக்கள்ல தனி முத்திரை பதிச்சு தனி கவனம் செலுத்திருக்கீங்க. இஸ்ரோல பணியாற்றி அறிவியலை மக்களிடம் பரப்பியதில் வல்லவர் என்று உங்களுக்கு மத்திய அரசு விருது வேற கொடுத்துருக்கு. உங்கள் பெயரிலேயே நிறைய விருதுகள்லாம் வழங்கிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுடைய எழுத்து பணி நீங்க வந்து எந்த அளவுல நீங்க போயிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே குறிப்பிட்டதே மாதிரி என்னுடைய எழுத்து என்பது ஆரம்பத்துல சின்ன சின்ன சிறு கவிதை எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் தினமணியில ஆரம்பத்துல அறிவியல் சூழல்ல அறிவியல் நடுப்பக்க கட்டுரைகள்லாம் எழுதுவீங்களே நிறைய கலந்து எழுதி, அது 89 முதல் அறிவியல் சூழல்ல டாக்டர் ஐராவதம் மகாதேவன் பீரியட்ல எழுத தொடங்கி, அப்புறம் 1997 பக்கத்துலதான் நடுப்பக்கத்துல ராமசம்பந்தம் சார் இருக்கும் போது நடுப்பக்கம் தொடங்கி ஏறத்தாழ 219 கட்டுரைகள் 25 ஆண்டுகள் எழுதியிருக்கேன். தொடர்ந்து ஒரு நாளிதழில் நடுப்பக்க ஒரு எழுத்தாளராக இருக்குது. அதே போல முதல்ல என்னுடைய நூல் வந்து 89 வெளிவந்தது, வானத்தை அளப்போங்கிற புத்தகம். அதுக்கு தமிழக அரசு முதல் பரிசு கிடைத்தது. அப்புறம் ஒரு 10 கழித்து திரும்ப விண்வெளி 2057 ஒரு நூல், எதிர்கால விண்வெளி, டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அணைந்து கொடுத்திருந்தாங்க, அதுக்கும் தமிழக அரசு முதல் பரிசு கிடைத்தது. அப்புறம் வந்து குழந்தைகளுக்கான ஒரு அறிவியல் விளையாட்டு நூலுக்கும் தமிழக அரசு முதல் பரிசு. அப்புறம் ஐன்ஸ்டீன் மண்டபலியும் தமிழக அரசு முதல் பரிசு. அறிவியல் வரலாறுன்னு ஒரு 3 தொகுப்பாக எழுதியிருந்தது, அதுக்கும் தமிழக அரசு முதல் பரிசு. ஆக ஒரு 5 முதலமைச்சர்கள்ட்ட இதுவரை விருது வாங்கியிருக்கிறேன். மொழிபெயர்ப்பும் பண்ணியிருக்கேன். அறிவியல் மொழிபெயர்ப்புங்கிற வகையில் ஆரம்பத்தில் வந்து இன்சைட் ஸ்டார்ஸ், ஜாய் ஆஃப் ஸ்டார் வாட்சிங்கிற மாதிரி இந்த பீமன் பாஸுடைய நூல்களை எல்லாம் வந்து வெளியிட்டிருக்கிறேன். தமிழில் மொழிபெயர்த்து வந்திருக்குது. அதை தவிர மலையாள மனோரமா இயர் புக்கு, இந்த என்சைக்ளோபீடியா, இதெல்லாமே தேவையான அறிவியல் தொழில் பகுதிகளெல்லாம் மொழிபெயர்த்து வழங்கியிருக்கிறேன். அறிவியல் மொழிபெயர்ப்பு நூல்கள் டாக்டர் அப்துல் கலாம் அவருடைய இந்தியா 2020 நூலை அவரே நேரடியாக கேட்டுக்கொண்டதுபடி முதல் முதல்ல இந்திய மொழிகளில் முதல் முதலாக 2002 June 2 சென்னையில் அந்த நூல் வெளியிடப்பட்டது. நியூஸ் செஞ்சுரி புத்தக நிறுவனம் தான் அதை வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து வந்து அவர் கேட்டுக்கொண்டபடி அதை மாணவர்களுக்காகவும் சிறுவர்களுக்காகவும் வேறு 2 பதிப்புகளாகவும் அவர் புரிதல் ஆன உடனேயே தொலைபேசியில் அழைத்து என்னை கேட்ட நிகழ்வு நினைவான ஒரு நினைவு. அந்த நிகழ்ச்சியை செய்து அது நூலாக வெளிவந்தது. இப்படி அறிவியல் நூல்கள் மொழிபெயர்த்த மாதிரியே மலையாள கவிதைகளும் குமாரநாசனுடைய சண்டாள பிச்சிகை, வீணப்பூவு, நளினி, சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர் ரமேசன் நாயர் அவருடைய குரு பௌர்ணமி, இதே போல் ஒரு 7 மலையாள கவிதைகளும் மொழிபெயர்த்திருக்கிறேன். ஆக இந்த வகையில் எனக்கு மொழிபெயர்ப்புக்கான ஒரு விருதும் 2016 தமிழக அரசு எனக்கு வழங்கினாங்க. ஆக இந்த வகையில் 6 முதல்வர்களிடம் விருது வாங்கியிருக்கேன். 2003 அறிவியல் பரப்புதலுக்கான தேசிய விருது என்கிற வகையில் இந்த நூற்றாண்டில் தமிழ் மொழியில் வாங்கின முதல் எழுத்தாளராகத்தான் நான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து எழுத்தாளர் சுஜாதாவுக்கு தான் அந்த நூல் பரிசு வழங்கப்பட்டது. அதன் பிறகு இப்போ அந்த பரிசு என்பது சிறந்த மொழிபெயர்ப்பாசிரியருக்கு, சிறந்த ஊடகவியலாளருக்கு, அல்லது காணொலி தயாரிப்பவருக்கு, இப்படி பல்வேறு துறைகளில் எல்லாம் வழங்குறாங்க அறிவியல் பரப்புதல் தொடர்பான விருதுகள். ஆனால் ஒட்டுமொத்தமான அந்த அறிவியல் பரப்புவதற்கான தேசிய விருதுங்கிறது வைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் எனக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. 2004 தேசிய அறிவு தினத்தில் டெல்லியில் பெற்றுக்கொண்டேன். அதை தொடர்ந்து இது மாதிரி நிறைய நூல்கள் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிறேன். இதுவரை நான் வந்து ஒரு செய்தியை முழுமையாக சொல்வதானால், என்னை பற்றி ஒரு குறிப்பாக சொல்வதானால், 3 செய்திகளை பாரதியோடு பொருத்தி பார்த்து நினைப்பேன். 1, வாழிய செந்தமிழ். தமிழுக்கு இதுவரை 160 நூல்கள் எழுதியிருக்கிறேன். மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு நூல்கள் கையேடுகள் உட்பட 200 தாண்டிவிட்டன நினைக்கின்றேன். ஆக தமிழுக்கு இத்தனை நூல்கள் படைத்திருக்கிறேன் என்ற வகையில் வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர் என்கின்ற வகையில் மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளெலாம் இதுவரைக்கும் 500-600 பள்ளி கல்லூரிகளில் போய் தமிழில் அறிவியல், தமிழில் இலக்கியங்கள், நானவ தொழில்நுட்பங்கள், கலிலியோ முதல் கலாம் வரை இது போன்ற பல்வேறு எதிர்கால அறிவியல், வானவியல் போன்ற பல்வேறு படவுரைகள் நிகழ்த்தியிருக்கிறேன். ஆக இது வகையில் ஒரு 600 பள்ளி கல்லூரிகளுக்கு தமிழருக்கான இளைய தலைமுறைக்குன்னு செய்திருக்கிறேன். இது தொடர்ந்து விண்வெளி துறையில் அது வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய மணித்திரு நாடு, வாழிய பாரத, பாரத மணித்திரு நாடு, மணித்திரு நாட்டிற்காக வேண்டி விந்திய விண்வெளித்துறையில் 1973 2011 வரை தும்பா விண்வெளியில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் 24 ஆண்டுகள், ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராவில் இருக்கக்கூடிய அந்த சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் ஒரு 11 ஆண்டுகள், சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய ஒரு விண்வெளி அலுவலகத்திலையும் 4 ஆண்டுகளாக 39 ஆண்டுகள் ஏறத்தால பாரத மனிதர் நாட்டிற்காக உழைத்திருக்கிறேன் என்ற வகையில் வந்து பாரதியினுடைய செய்திகளை 3 நான் முழுமையாக இதுவரை என்னுடைய 70 செய்திருக்கிறேன் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய வாழ்வு சிறப்பு. நீங்கள் உங்கள் பெயரிலேயே விருதுகள் வழங்குறீங்களே, அது ஒரு அரிய நிகழ்வு இல்லையா?
ஆமாம், அது ஒரு சிறப்பான ஒரு செய்தியாக எல்லாரும் சொல்கிறாங்க. உள்ளபடியே எனக்கு வந்து இந்த 2004 அறிவியல் பரப்புவதற்கான தேசிய விருதுங்கிறது ஒரு 50,000 ரூபாய் ரொக்கப்பணமாக தந்தார்கள். அதை நான் 5 10,000களாக பிரித்து நான் படித்த ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் 5வது வகுப்பு மாணவர்கள் சிறந்த மாணவருக்கு ஒரு விருதாக அதை ஏற்பாடு பண்ணி என்னுடைய அன்னையார் பெயரில் சொர்ணத்தமிழ் நினைவு பரிசு என்று, அதுபோல் தமிழ் சிறந்த மாணவருக்கு நான் படித்த சாப்டர் உயர்நிலைப் பள்ளி திருநெல்வேலியில் அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள தலை சிறந்த தமிழில் முதல் மாணவனுக்கு தந்தையார் பெயரில் சுப்பிரமணிய விருது கொடுத்திருக்கிறேன். அதே போல் எங்கள் அத்தையார் தான் எனக்கு எழுத்தறிவித்தார்கள் இருக்கிறார்கள் வீரலட்சுமி அம்மாள் என்று. அதனால் அவங்க பேர்லேயே நான் படித்த பாளையங்குட்டி தூய சபையர் கல்லூரியில் 73வது ஆண்டு வேதியியல் படித்து பல்கலைக்கழகத்தினுடைய 2வது மாணவனாக ஸ்பெஷல் டிஸ்டிங்ஷன் என்று சிறப்பு தகுதியுடன் கல்லூரியுடைய முதல் மாணவனாகவும் தலை சிறந்த மாணவனாகவும் தேர்ச்சி பெற்றதுனால அந்த கல்லூரியில் வந்து ஒரு விருது வேதியியல் துறையில் நிறுவியிருக்கிறேன். தமிழ் துறையிலும் அதுபோல் ஒரு விருது நிறுவியிருக்கிறேன். ஆனால் 2004 கிடைத்த விருதை தான் இந்த பல்வேறு துறைகளுக்காக வழங்கிய போது என் பையன் மகன் படித்த திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஸ்கூலிலும் விக்ரம் சாராபாய் பள்ளி மையப் பள்ளிக்கூடத்திலும் அதுபோல் என் மகள் படித்த ஸ்ரீரிக்கோட்டாவில் உள்ள சென்ட்ரல் ஸ்கூலிலும் விருதில் உழைக்கியிருக்கிறேன். அதை தவிர நான் பணி ஓய்வு பெற்ற பிறகு எனக்கு கிடைத்த அந்த ஓய்வூதிய தொகை என்ற தொகுதியில் இருந்து 1/10 பங்காக 3 லட்சம் ரூபாயை நான் இதை போன்ற ஒரு விருதுகளுக்காக ஒரு அறக்கட்டளை நிர்வகிக்கிறேன். அதில் முதல் அறக்கட்டளை என்பது பப்பாசி என்று சொல்லப்படுகின்ற இந்த தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கத்திற்காக 1 லட்சம் ரூபாய் என்னுடைய பெயரில் நெல்லை ஸ் முத்து விருது சிறந்த அறிவியல் நூலுக்கான சிறுவருக்கான சிறந்த அறிவியல் நூலாசிரியருக்கான விருது என்ற வகையில் வருடந்தோறும் அதனுடைய ஒரு பணப்பரிசாகவும் கேடயமாக வழங்கி வருகின்றோம். அதே போலவே நான் படித்த பல்கலைக்கழகம் அன்றைக்கு வந்து காமராஜர் பல்கலைக்கழகம் என்ற பெயர் இல்லாமல் கூட அது மதுரை பல்கலைக்கழகமாக இருந்தது. அந்த மதுரை பல்கலைக்கழகத்தில் முதுநிலை வேதியியல் மாணவருக்கு 1 லட்சம் ரூபாயிலிருந்து வரக்கூடிய வருவாயை வந்து ஆண்டு பரிசாக அவனுக்கு வழங்கும்படியாக ஒரு விருதும் நிறுவியிருக்கிறேன். அதே போல் எனக்கு எழுத்து ஒரு சமூக ஊடகங்களில் குறிப்பாக தினமணியில் முதல் முதலாக என்னை அறிமுகப்படுத்திய பத்மஸ்ரீ ஐராவத மகாதேவன் அவர்கள் வந்து ஒரு அறக்கட்டளை வைத்திருந்தார்கள். இந்த பள்ளி மாணவர்களுக்கு ஐடி தொழில்நுட்ப மாணவர்களுக்கான ஒரு விருது வழங்குகிற அல்லது கல்வி உதவித்தொகை வழங்குகின்ற ஒரு கல்வி அறக்கட்டளை, அதிலும் என்னுடைய ஒரு பங்களிப்பாக 1 லட்சம் ரூபாய் வழங்கியது. ஆக என்னுடைய ஓய்வூதியத் தொகையிலையும் ஒரு பகுதியை அந்த அளவுக்கு பயன்படுத்தியிருக்கிறேன். அது நான் குறிப்பாக ஒரு செய்தியை சொல்வேன், கற்றதும் பெற்றதும் மற்றவர்க்கே என்பதுதான் என்னுடைய முகநூலில் உள்ள தலைப்பாகவும் இருக்கும். நாம் கற்றதையும் பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும், நாம் பெற்றதையும் பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது பொருளானாலும் கல்வியானாலும் அறிவானாலும் அதுதான் நாட்டிற்கும் நலனுக்கும் நல்லது. மட்டுமல்ல அது இளைய தலைமுறைக்கு ஊக்குவிப்பதாகவும் அமையும், நம்மை நாமே நிலைநாட்டிக் கொள்வதற்கான ஒரு சிறந்த முறையாகவும் இருக்கும் என்று நான் இப்பொழுது உணர்கின்றேன். அந்த வகையில் தான் இந்த 70 வயதில் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கின்றேன். அந்த வகையில் நான் இதுவரை ஓரளவுக்கு இந்த பாரதி சொன்ன 3 செய்திகளுடன் என் குடும்பத்தை பொறுத்த மட்டிலும் என்னுடைய பெற்றோரை 91 வயது வரை என் தாப்பனாரையும் 81 வயதில் என் தாயாரையும் காத்தது மட்டுமல்ல பையனை பொறியாளராக்கி மகளை டாக்டர் ஆக்கியிருக்கிறேன். ஆக இவ்வளவும் முடிகிறது என்றால் நான் காலத்தை மிக பொன்னாக மட்டுமல்ல உள்ளபடியே உயிராக கருதுவேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் இதுவரை ஏறத்தாழ பள்ளி பருவத்திலிருந்து தினமும் 2 மணிக்கு படுப்பேன், 7 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். ஆக தினமும் 5 மணி நேரம்தான் உறங்குவேன். ஆக மிச்சம் இருக்கிற வாழ்க்கை என்பது ஒரு இரட்டை வாழ்க்கை என்பதனால் மட்டும்தான் என்னால் இத்தனை நூல்கள் எழுத முடிந்தது, இத்தனை பள்ளிக்கல்லூரிகளுக்கு செல்ல முடிந்தது, விண்வெளி துறையிலும் பணியாற்ற முடிந்தது, வீட்டு காரியத்தையும் கவனிக்க முடிந்தது. ஆக நான் மாணவர்களிடம் சொல்வதெல்லாம் எந்த காரியத்தையும் நாளைக்கென்று ஒத்தி போடாதீர்கள். நெவர் நாட் டில் டுமாரோ டு பி வைஸ், டுமாரோ சன் டு தி மே நெவர் ரைஸ் என்று. நாளைக்கு என்ற செய்தி ஒத்தி போட்டால் நாளைய சூரியன் உதிக்காமலே போகலாம், இன்றைய காரியம் உங்களுக்கு நாளை அழுக்காக மாறி சுமையாக மாறிவிடும், காரியங்கள் நடைபெறாமல் போகும். அதனால் அன்றைக்குள்ள காரியத்தை அன்றைக்கே செய்து பழக வேண்டும். நாம் வெறுமனே வாய்ச்சொல்லாக சொல்வதை காட்டிலும் நாம் உழைக்க வேண்டும், நாம் அனுபவத்தை மட்டுமே பிறரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான, அதுதான் என்னுடைய இந்த வாழ்க்கையிலும் எழுதி கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த அறிவியல் துறையில் வானியல் துறையில் பணியாற்றிருக்கீங்க, இந்த துறையில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்களுக்கு அந்த துறைக்கு அவங்க வர வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு சொல்லுங்கள்.
உள்ளபடியே இந்த விண்வெளி துறை என்பது ஒரு காலத்தில் வந்து நாங்கள் இந்த துறையில் சேரும் பொழுது நாங்கள் 1973 இளம் நிலை பட்டதாரியாக ஒரு இளம் விஞ்ஞானியாக பணியில் சேரும் பொழுது இந்திய விண்வெளி துறையிலேயே ஒரு தொழில்நுட்பமும் சொந்தமாக இல்லை. எல்லாம் வெளிநாட்டில் உள்ள செய்திகளைத்தான் வாங்கி பயன்படுத்திக் கொண்டிருந்தோம். அதற்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே டாக்டர் அப்துல் கலாம் போன்றவர்களெல்லாம் டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர்களெல்லாம் சேர்ந்து பணியாற்றி தொடங்கிய காலகட்டங்களில் நாங்கள் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் எல்லாம் உருவாக்கினோம். அப்பொழுது தேவையான தொழில்நுட்பம் என்பது அறிவியல் சார்ந்த விஷயங்களில் வேதியியல் தேவைப்பட்டது, அடிப்படை வேதியியல் தேவைப்பட்டது, அடிப்படை இயற்பியல் தேவைப்பட்டது, அடிப்பியல் கணிதவியல் தேவைப்பட்டது, அதுபோல் பொறியியல் சார்ந்த அனைத்து துறைகளும் தேவைப்படுகின்றன. ஆக இன்றைக்கும் கூட இந்த துறையில் வந்து இத்தகைய அடிப்படை அறிவியல் தொழில்நுட்ப துறைகள் அனைத்தும் தேவையாக இருக்கின்றன. இந்தியாவை பொறுத்த மட்டில் அதுவும் சமீபத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து 1914 வாக்கிலிருந்து இந்த துறைக்காகவே ஒரு கல்வி நிறுவனம் ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்று கூறுகிறோம், ஐஐஎஸ்டி என்று ஐஐடி போன்று அது நிறுவனம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறுவனம். அதில் இந்த மாணவர்கள் 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் 2+1+2 என்கின்ற வகையில் 12ஆம் வகுப்பு முடிந்த பிறகு கூட பொறியியல் சேர வேண்டுமானால் இந்த துறையில் நீங்கள் நேர்நிலை பல்கலைக்கழகத்திற்கு நேரடியாக இணைய வழி விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்து மாணவர்கள் அதில் தேர்வு முறையப்படி சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். அதில் குறிப்பிட்ட ஒரு இத்தனை ஒரு 100 மாணவர்கள் 120 மாணவர்கள் இளநிலை பட்டதாரியாகவும் அதிலேயே முதுநிலை கல்வியும் அதுபோல் முனைவர் பட்ட ஆய்வுக்கான செய்திகளும் இருக்கிறது. ஆக இந்த இளைய தலைமுறை என்பவர்கள் இந்திய விண்வெளி துறையில் நேரடியாக பணியாற்ற வேண்டும் விரும்பினால் அது மற்ற துறைகளில் முயற்சி செய்வதைப் போலவே 12 ஆண்டுகளுக்கு பிறகு இத்தகைய இந்த விண்வெளி நிறுவனத்தில் உள்ள நிகர்நிலை பல்கலைக்கழகத்திலேயே சேர்ந்து படிப்பதாக இருந்தால் அரசாங்கமே அவர்களுக்கான சலுகைகளை எல்லாம் வழங்குகிறது. அந்த வகையில் அதில் சேர்ந்து விஞ்ஞானியாகலாம், தொழில்நுட்பவாதியாகலாம், வேறு துறைகளில் நீங்கள் பணியாற்றி செல்லலாம். ஆக நான் பொதுவாக சொல்வது என்னவென்றால் படித்தவுடன் உங்களுடைய 2+1+2 என்கின்ற வகையில் உள்ள படிப்புகள் முடிந்த பிறகு நீங்கள் பொறியியல் தேர்ந்தெடுக்க உண்மையாக இந்த நிகர்நிலை பல்கலைக்கழகத்திலேயே விண்ணப்பம் செய்து முறைப்படி தேர்வு செய்து சேரலாம். ஆக அனைத்து துறைகளுக்குமான வாய்ப்பு இன்றைக்கு இந்த விண்வெளித்துறை இருக்கின்றது. பொதுவாக இந்த விண்வெளித்துறை என்பது இன்னும் நிறைய புதிய கண்டுபிடிப்புகளில் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஆரம்பத்தில் நாம் வந்து வெறும் வானியல் ஆராய்ச்சிக்காக காற்று மண்டலத்தை பற்றி ஆராய்ச்சி நடத்தி கொண்டிருந்தோம். அப்பொழுது தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த செய்திகளை நாம் உருவாக்கி கொண்டோம். இன்சாட் போன்ற செயற்கைக்கோள் செய்தோம். இப்போ தொலை உணர்வு செயற்கைக்கோள் என்ற வகையில் தான் நம்ம இப்படைய கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் எல்லாம் பயன்படுத்தி வருகின்றோம். இப்போ வேற்று கிரகங்களுக்கு செல்வது போன்ற செய்திகளை நாம் உருவாக்கி வருகின்றோம். வேற்று கோள்கள் பற்றி ஆராய்ச்சிகள் ஈடுபட்டு வருகின்றோம். ஆக உலக அளவில் நாம் நம்மை நாமே நிலைநிறுத்திக் கொள்வதற்கு இந்தியா வந்து இந்த குறிப்பிட்ட தொழில்நுட்பத்தில் மட்டும்தான் முழுமையான தன்னிறைவு பெற்றதாக நான் கருதுகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த குறிப்பிட்ட துறைக்கு மட்டும்தான், மற்ற துறைகளைப் போலல்லாமல் பாரத பிரதமர் அவர்களே அதனுடைய துறை தலைவராக இருக்கின்றார். உங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்கள். உள்ளபடியே முதன்முறையாக டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வந்து 1963 இந்திய விண்வெளி துறையில் பணியில் சேர்ந்தார்கள். அவருடைய படிப்பு என்பது 1950, 1954, 1957 என்ற வகையில் அவர் 10ஆம் வகுப்பும் 1954 அவருடைய வேதியியல் இயற்பியல் பட்டப்படிப்பு செயின்ட் ஜோசப் திருச்சி கல்லூரியில் படித்த பிறகு 1957 எம்ஐடியில் அவருடைய பட்டய படிப்பு முடித்த பிறகு அவர் ஆரம்பத்தில் ஏடிஇ என்கிற பெங்களூரில் உள்ள ஒரு நிறுவனத்தில்தான் பாதுகாப்புத்துறை நிறுவனத்தில் பணியாற்றினார். 5 ஆண்டுகளுக்கு பிறகு 1963 அவர் இந்திய விண்வெளி துறையில் விஞ்ஞானியாக பணியில் சேர்ந்தார். அதன் பிறகு 1973 நாங்கள் பணியில் சேர்ந்தோம். ஆனால் அவருடைய காலகட்டத்தில் அது செயற்கைக்கோள் ஏவும் கலன்கள் தயாரிக்க வேண்டும் என்கின்ற திட்டம் உருவானது. SLV-3 என்கின்ற சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் திட்டம். அந்த திட்டத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய திட உந்து எரிபொருள்கள் தயாரிப்பு கூடத்தில் தான் நான் பணியாற்றி வந்தேன். அதற்காக அவருடன் அறிவியல் ரீதியிலான பங்களிப்புகள் தான் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அவர் ஸ்ரீஹரிகோட்டா நிலையங்களுக்கு அதாவது ஆந்திராவில் உள்ள நிலையங்களுக்கு செல்லும் பொழுதும் சரி, அவர் பல்வேறு நிலைகளிலும் அவருடன் தொடர்பில் இருந்திருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் கூட அவருடைய முதல் தொடர்பு என்பது எனக்கு மனதிற்கு நெருக்கமான முதல் தொடர்பு என்பது அவர் முதன் முறையாக அவர் ஹைதராபாத்தில் உள்ள
பாதுகாப்பு துறையினுடைய இயக்குநராக பணியாற்றி வந்த பொழுது ஒரு முறை ஒரு ஆய்வுக் கூட்டத்திற்கு வந்திருந்த பொழுதுதான் என்னுடைய நூல் பற்றிய செய்திகளை அவர் அறிந்து நான் அனுப்பிய அந்த நூலை படித்துவிட்டு என்னை நேரடியாக அழைத்தார். 1989 வெளிவந்த என்னுடைய வானத்தை அளப்போம் என் நூலை வைத்துக் கொண்டு என்னுடைய நண்பர்களை வழியாக அறிந்தேன், அவர் பார்வைக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த நூலை படித்துவிட்டு நான் சொன்னேன், நான் அவருடைய கருத்தை கேட்டிருந்தேன். அவர் அந்த நூலை படித்ததாக சொன்னார். சொல்லிவிட்டு என்னை பற்றி தகவல்களை கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த குறிப்பிட்ட தருணத்தில் தான் அக்னியுடைய முதல் பயணம் வெற்றி பயணமாக அமைந்து டாக்டர் கலாம் அவர்களுடைய பெயர் சிறப்பாக வெளிவந்து கொண்டிருந்த காலகட்டம். நான் அக்னியை பற்றி ஒரு கட்டுரை கலைமகள் இதழுக்காக எழுதியிருந்தேன், இந்திய தற்காப்பு ஏவுகணைகள் என்கிற ஒரு கட்டுரை. அந்த கட்டுரை கையெழுத்து பிரதியாக இருந்த கட்டுரையை நான் முதன்முதலாக அவரிடம் காட்டி தான் வெளியிட வேண்டும் என்று விரும்பினேன். பொதுவாக அறிவியல் சார்ந்த அது இந்திய விண்வெளி பாதுகாப்புத்துறை சார்ந்த செய்திகளை நாம் வந்து வெளியில் பொது வெளிகளுக்கு அனுப்பும் பொழுது ஊடகங்களுக்கு அனுப்பும் பொழுது அதை அனுமதி பெற வேண்டும் என்ற வகையில் அந்த செய்தியை அவரிடம் காட்டத்தந்திருந்தேன். அந்த கட்டுரையை தொடக்கமே அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோரு காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தெளிந்தது காடு கடல் வீரத்தில் குஞ்சென்று பூக்கன்று கொண்டோ, தீம் திருட என்ற ஒரு வரி. அந்த தொடக்கத்தை அக்னி குஞ்சென்ற வார்த்தையை படித்தவுடன் சபாஷ் என்று தோளில் தட்டி கொடுத்தது தான் நான் பெற்ற முதல் நோபல் பரிசு என்று கருதுகின்றேன். அந்த வகையில் டாக்டர் அப்துல் கலாம் அவருடன் தொடங்கிய ஒரு இலக்கிய அறிவியல் நட்பு என்பது அவர் 2015 ஜூலை 27 அன்று ஒரு மேகாலயாவில் உயிர் நீப்பது வரை அவருடன் நட்பில் இருந்தேன், தொடர்பில் இருந்தேன். அவருடைய இந்தியா 2020 என்ற நூலை அவர் வேண்டுகோளுக்கு இணங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி 3 வடிவங்களில் முழு நூலாகவும் மாணவர்களுக்கான நூலாகவும் சிறுவர்களுக்கான நூலாகவும் முடிவெடுத்தேன். அது மட்டும் இல்லை, டாக்டர் கலாம் அவர்களுடன் நான் பெற்ற அனுபவங்களை எல்லாம் ஏற்கனவே ஒரு 5 நூல்களாக பதிவு செய்திருக்கின்றேன். அறிவியல் அறிஞர் அப்துல் கலாம் என்ற நூல் இந்திய மொழிகளில் முதல் முறையாக டாக்டர் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் ஆவதற்கு முன்னாலேயே வெளிவந்த நூல். அந்த நூல் மணிவாசர் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டு டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு பார்வைக்கு சென்று நான் அவர் நேரில் சென்று காட்டினேன். அதில் சில உரிய திருத்தங்களை எல்லாம் செய்த பிறகு அதை மீண்டும் ஒரு மறுபதிப்பாக்கி அது திருநெல்வேலி மணல்முனை சுந்தரார் பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்பு மாணவர்களுக்கு 4 ஆண்டுகள் பாட நூலாக பயிற்றுவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வானதி பதிப்பகத்திலும் அறிவியல் அறிஞர் அப்துல் கலாம் என்ற நூல், டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி கலாம் அடிச்சுவிட்டு என்ற நூல், இத்தகைய நூல் அற்புத மனிதர் அப்துல் கலாம் என்ற நூல், அன்னை ராஜதேவி பதிப்பகத்தின், ஆக இப்படி 4-5 நூல்கள் அவரை பற்றி எழுதியிருக்கின்றேன். சமீபத்தில் இந்த மாத இறுதியில் அல்லது அடுத்த மாதம் முதல் தொடக்கத்தில் டெல்லியில் உள்ள டைரக்டர் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் என்கின்ற அமைப்பில், அதாவது இந்தியாவுடைய திட்டம் என்கின்ற அமைப்பு சென்னையில் உள்ள ராஜாஜி பவன் அங்கு இயங்கி வருகின்றது. அவர்கள் இந்திய மொழிகளில் நூல்கள் வெளியிடுகின்றார்கள். தமிழில் வெளியிடக்கூடிய 10 நூல்களில் ஒரு நூல் என்னுடைய நூல், டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை பற்றி இளைஞர்களுக்கு கலாம் என்ற நூல் எழுதியிருக்கின்றேன். அந்த நூல் இந்த மாதம் வெளியிடப்படும் என்று தோன்றுகிறது. அந்த நூல் பல மொழிகளின் மொழிபெயர்ப்பாகி வர இருக்கின்றது. அந்த நூலில் நான் அவருடன் நான் சந்தித்த சந்திப்புகள், அவருடைய முதல் சந்திப்பிலிருந்து அவருடன் பழகிய காலங்கள் வரை டெல்லியில் அவருக்கு நான் நேரடியாக டெல்லியில் சென்று அவருடைய உடலுக்கு இறுதி மரியாதை செய்த நிகழ்வு வரை அத்தனையும் அதில் படங்களுடன் பதிவாக்கி இருக்கின்றேன். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை இன்னும் பொதுவெளியில் மாணவர்களுக்கு நிறையவே எடுத்து சொல்ல வேண்டும். நாம் 2020 என்று சொல்கின்ற செய்தி ஏதோ அவர் ஒரு குறிப்பிட்ட தேதிக்காக சொன்னதாக அல்லாமல் இந்தியாவின் நாட்டின் வளர்ச்சிக்கான அடிப்படையான தேவைகளை எல்லாம் அவர் ரொம்ப இயல்பான முறையில் புரிந்து கொள்ளத்தக்க வகையில் விளக்கியிருக்கின்றார். அந்த எழுத்துக்களை தான் நான் அதில் வந்து மாணவர்களிடம் சொல்லி வருகின்றேன். அதில் நூலில் சொல்லப்பட்ட செய்திகள் உருவம் இருந்தாலும் அதனுடைய கருத்துக்களாக கலாமவிடம் எடுத்துச் சொல்ல வேண்டிய செய்திகள் இன்னும் ஏராளமாக இருக்கின்றன. அவர் இன்னும் புரிந்து கொள்ளப்பட வேண்டியதாக இருக்கின்றார் என்பதைத்தான் நான் உணர்கின்றேன். ஏனென்றால் அது பொதுவெளியில் மாணவர்கள் அவர் விஞ்ஞானி என்கின்ற வகையிலும் குடியரசுத் தலைவர் என்ற வகையில் நினைக்கின்றார்கள். ஆனால் அவருடைய சிந்தனை என்பது அதற்கு அப்பாலும் ஒரு நாட்டு மக்களுடைய முன்னேற்றமும் ஒரு நாடு முன்னேறுவதற்கு என்னென்ன தேவை என்பதை எல்லாம் தொழில்நுட்பத்தின் வாயிலாகத்தான் முடியும் என்பதை அவர் அந்த நூலில் பதிவாக்கி இருக்கின்றார். அது உள்ளபடியே ஒரு செய்தியை நான் கவனித்தோம் என்றால், நமக்கு தேவையான முதல் தொலைநோக்கு என்பது இந்தியாவுடைய விடுதலை, அதை நாம் அடைந்து விட்டோம். இப்போ 2வது தொலைநோக்கு என்பது தொழில்நுட்ப சார்ந்த வளர்ச்சி. அந்த தொழில்நுட்ப வளர்ச்சினால் மட்டும்தான் நாடு முன்னேற முடியும். அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது தான் வேலை வாய்ப்பை உருவாக்கும், நாட்டின் பொருளாதாரத்தை உருவாக்கும், தனி மனிதனுடைய வருமானத்தையும் பெருக்கும்,
ஆக பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் வளர்ச்சிக்கும் தனி மனிதனுடைய வளர்ச்சிக்கும் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மற்றவர்கள் இவர்களை மதிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கும். தொழில்நுட்பத்தால் மட்டும்தான் பொருளாதாரமும் உயரும், மதிப்பும் உயரும் என்று அவர் குறிப்பிடுவார். ஆக இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியை கொடுத்த செய்திகளை அவருடன் பழகிய வகையிலான பல்வேறு சந்தர்ப்பங்களிலான செய்திகளை எல்லாம் ஒட்டுமொத்த கருத்தாக பதிவிட்டு இருக்கின்றேன். ஆக கலாம் பற்றிய செய்திகள் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு தொடர்ந்து எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என்னுடைய நூல்களை பதிவு செய்திருக்கின்றேன். பள்ளி கல்லூரிகளில் கல்லியோ முதல் கலாம் வரை என்று நிறைய படைக்காட்சிகள் எல்லாம் தொகுப்புரைகளாக வழங்கி வருகின்றேன். வகையில் டாக்டர் கலாம் அவர்கள் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான அறிவியல் ஆளுமை. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய ஒரு அர்த்தமுள்ள வாழ்வு, பொருள் தேடும் உலகிலே பொருளுள்ள ஒரு வாழ்வை நீங்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அரிய பணிகள் பலவும் மாற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த நற்பணிகள் மேலும் மேலும் தொடர வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.